யோசிச்சு பாருங்க, ஐபிஎல்லோட ரெண்டு பெஸ்ட் டீமுங்கள் மோதுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் தூண்டி இருக்கும். அது லீக் மேட்சாக இருந்தால் பரவாயில்ல, அது பிளே ஆஃப் ஓகே டன், அது ரொம்ப பெரிய ஒரு பரபரப்பு. ஆனால் ஃபைனல்ஸில் வந்து மோதுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் அண்ட் அந்த டோர்னமெண்ட்டை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்துருக்கும் அப்படிங்கிறது மட்டும் யோசிச்சு பாருங்கள். எல்லா விதத்துலேயும் இது பெனிஃபிட்டாக இருக்கும், எல்லா விதத்துலேயும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபைனல் மேட்சுக்கு வந்துட்டோம், கிட்டத்தட்ட பல நாளாக ஓடிட்டுருக்குறோம். அந்த பல நாள் ஓட்டம் இன்றோட முடிய போகுது. அண்டு நிறைய பேர் நீங்கள் வந்து ஆப்வியஸாக வந்து இவங்க ஜெயிச்சிருப்பாங்க, இவங்க இப்படி ஜெயிக்கணும், இப்படி ஜெயிச்சா இப்படி பண்ணலாம் இப்படி சொல்லி நீங்கள் வந்து உங்களோட ப்ரீ அனாலிசிஸ் அண்டு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த டீம் வின் பண்ணுவாங்க, இந்த டீம் ஃபைனலில் மகுளம் சுட போகிறது யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நம்மளோட அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். இது கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ. இந்த ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோல ஹைதராபாத்ல நடக்க இருக்கிற 2019 ஐபிஎல்லோட ஃபைனல் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ இது. அண்ட் இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து எந்த டீம் வின் பண்ண போகிறாங்க, இந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு அனாலிசிஸ் பண்ண முடியாது. அண்ட் பெரிய பெரிய பெஸ்ட் மேட்சோட ஃபைனல் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் தான் இது. கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் எதிர்பார்ப்பை தூண்டி இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் எந்த டீம் மகுடம் சூட போகிறாங்களோ உண்மையிலுமே அந்த டீம் உண்மையிலுமே பெஸ்ட் டீமாக ஐபிஎல்ல இருக்க போகிறாங்க. ஏன்னா ரெண்டு டீமும் பெஸ்ட் 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 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக ரெண்டு டீமுக்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கா, ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து தொடர்ந்து வின் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் டேபிளில் வந்து 18 அந்த நம்பரோட வந்து செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஆனாலும் பேட்டிங் வீக்காக இருந்தது, மகேந்திர சிங் தோனி ஒருத்தரால் தான் வின் பண்ணிட்டு வந்தாங்க அண்ட் பவுலிங்கை வச்சு வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்படியே சொல்லிட்டு சந்தேகங்கள் இருந்தாலும் சந்தேகமே இல்லை, ரெண்டு டீமும் ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான். ஸோ அந்த வகையில் ரெண்டு டீமுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட பிரச்சனைகளை வந்து கண் கூட நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் டீமோட பிரச்சனைகள் இருக்குது, அது அவங்க நாசுக்காக மறைச்சி தான் இப்போ வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக யார் ஜெயிக்க போகிறாங்க அண்ட் அப்படிங்கிறத ஓரளவு இந்த வீடியோவில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டீம் அகேன்ஸ்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் எப்படி ப்ளே பண்ணணும் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் அகேன்ஸ்டாக மும்பை இந்தியன்ஸ் டீம் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஒரு அனலைசர் வந்து ப்ரீ அனலைசர் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது, ஓப்பனிங் பிரச்சனை இருக்குது. அடுத்தது இஷான் கிஷன் ஆடிட்டார், ஆனால் அவர்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. அடுத்தது கீரன் பொலாட், குருள் பாண்டியா இவங்ககிட்டையும் பிரச்சனை இருக்குது. ஒட்டுமொத்தமாக கன்சிஸ்டண்டாக ஆடுற பிளேயர்கள்னால் ஒன்று சூரியகுமார் யாதவ் ஆடுவார், டிகாக் ஆவரேஜாக 30 ரன் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பவர் பிளேயில் ஆவியஸாக வந்து 2 சிக்ஸ் அடிச்சுருவார், ஒரு புல் ஷாட்டில் வந்து 6 அடிச்சிருவார். ரோஹித் சர்மா வந்து ஸ்பின்னுக்கு தடுமாறிட்டு போயிடுவார். அடுத்து இப்போ கன்சிஸ்டண்டாக பிளேயர்களாக டிகாக் சூரியகுமார் யாதவ் ஆடிடுவார், ஹர்திக் பாண்டே டெத் ஓவரில் வந்து ஆடிடுவார். அண்ட் இப்போது மற்ற பிளேயர்கள் குணல் பாண்டியா, அது கிருணல் பொல்லால், இஷான் கிஷன், ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்து எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு மூமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படி தான் வந்து ஆடுவாங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஸ்பின் பிரச்சனை இருக்குது, இஷான் கிஷனுக்கு ஓகே ஓரளவு ஆடிவார்னு கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிகாக்கு ஸ்பின் பிரச்சனை இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து லெக் ஸ்பின்னை வச்சு ரோஹித் சர்மா அவர்கள் அவுட் ஆகிக்கலாம். இந்த வருஷம் வந்து அவரோட மைனஸை வந்து அவர் காட்டிட்டாரு. ஸோ லெக் ஸ்பின்னரை வந்து கண்டிப்பாக வச்சு தாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது. ஸோ இம்ரான் தாஹிர் வெளியாக உள்ள வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து ஸோ ஓப்பனிங் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்ன மாதிரி குருள் பாண்டியா அண்ட் கிரண் பொலாட் இது வரைக்கும் எப்படி ஆடினாங்கன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு அவங்களோட பேட்டிங் பார்த்து. ஸோ இப்படி ஆடுவாங்களா அப்படி ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளால் இமேஜின் தான் பண்ண முடியுமே தவிர, ஸோ ஒரு ப்ரிடிக்ஷன் தான், ஒரு அசீம் தான் பண்ண முடியுமே தவிர, ஸோ கன்ஃபார்மாக இப்படி ஆடுவாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அடுத்து சூரியகுமார் யாதவருக்கு ஓரளவு ஸ்பின் பிரச்சனை இருக்குது, பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அதை சமாளித்து அழகாக ப்ளே பண்ணார் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக, அதுவும் இந்த ஐபிஎல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பின்னர்களுக்கு அகேன்ஸ்டாக. அடுத்து இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும், இஷான் கிஷன் ஆமாம் நல்ல பேட்ஸ்மேன் தான், நல்ல ஒரு யங்கான ஒரு பேட்ஸ்மேன் தான்.
லாஸ்ட் மேட்ச்ல எல்லா யங் பிளேயர்கிட்டையும் இல்லாத அந்த டெம்பரமெண்ட்டை தனக்குள்ள கொண்டு வந்து மேட்சை கண்டினியூ பண்ணாரு. பட் ஆனால் ரெண்டு டிராப்புகள் அவருக்கு நடந்தது, அந்த டிராப்புக்கு மூலமாக தான் அவர் தப்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. பட் ஆனால் இன்னைக்கு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப 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 கவனமாக இஷான் கிஷன் அவர்கள் ஆடுவார். இது ஒரு பிக் ஒரு மேட்ச் அண்ட் பிக் டோர்னமெண்ட்டோட ஒரு பிக் மேட்ச் அண்ட் பிக் ஃபைனலுங்கிறதுனால ஸோ அந்த ப்ரெஷர் ஆப்வியஸாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு பேட்டிங்கில் பிரச்சனை இருக்குது மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். இதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் இங்கே வந்து ஒரே விஷயம் தான், ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் லைனப் இருக்கும் பொழுது இந்த பக்கம் தைரியமாக ஆடலாம். அண்ட் அதே நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்லேயும் ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் லைனப் இருக்காங்க. ஸோ எந்த டீம் பேட்டிங்கில் பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இதுதான் என்னோட ஒரு கருத்து. அடுத்தது இங்கே பேட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக ஹர்திக் பாண்டியோட ஒரு பவுலிங் வந்து எனக்கு இந்த ஐபிஎல்ல சில இடங்களில் நல்லா இருந்துச்சு. சில இடங்களில் வந்து அவரோட லைனை மீறி போடுறாரு. ஒன்று அவுட் சைட் ஆஃப் யார்க்கர்ஸ்லாம் தெளிவாக ஒரு மேட்சில் போடுறாரு, இல்லைன்னா தெளிவாக சில மேட்சில் போட மாட்டாரு. அதாவது அவரோட லைனை விட்டு வெளியே போடுறாரு. ஒன்று பாடி லைனுக்குள்ளே இல்லாமல் ரொம்ப வெளியே, அதாவது அவுட் சைட் ஆஃப் யார்க்கர் இல்லை அவுட் சைட் ஆஃப் ஸ்லோ யார்க்கர்ஸ் இல்லாமல் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக மீட் ஆகிற ஒரு லைன் அண்ட் லென்த்து தான் போகிறாரு. போன மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக அப்படி தான் போடுறாரு. இம்ப்ரெசிவான ஒரு பவுலிங் அவர்கிட்ட இல்லை போன மேட்ச்சில். அண்ட் அவர்கிட்ட ஒன்று நல்லா போடுறாரு நல்லா போட மாட்டார், இந்த ரெண்டு விதமான பவுலிங் தான் எல்லா பவுலர்ஸ்லையும் இருக்கும். ஆனால் இவர்கிட்ட மேக்ஸிமம் அதை கம்மி பண்ணிக்கிட்டாருன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் ஓரளவு தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பும்ராவை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸில் சில நேரத்தில் எக்ஸ்பென்சிவாக போயிடுறாரு. ஆமாம், மலிங்கம் சில நேரத்தில் எக்ஸ்பென்சிவாக போயிடுறாரு. ஸோ அங்கே தான் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தேடுவாங்க. பட் ஆனால் லாஸ்ட் டைம் மகேந்திர சிங் தோனிக்கு அகேன்ஸ்டாக அழகாக யார்க்கரை போட்டு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணி கொடுத்துருப்போனார் மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக ராகுல் சாகர் இருக்கார். அடுத்து குணல் பாண்டியா உள்ளே வந்தாங்கன்னா ரெஸ்பெக்டிவாக வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு எக்கனாமி ரேட் நல்லா வச்சுருக்காரு. ஸோ அவர் வேலையை அவர் ஒழுங்காக பண்ணுறாரு. மலிங்காவை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மலிங்காவும் எக்ஸ்பென்சிவாக போவார். ஸோ இங்கே அவங்களுக்கு நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்தாலும் ஸோ கொஞ்சம் ஒரே ஒரு விஷயந்தான், எங்கே எக்ஸ்பென்சிவாக ரொம்ப அதிக ரன்கள் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்குது. நான் இங்கே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்கிட்ட வந்து இம்ரான் தாகிரும் இல்லை ஹர்பஜன் சிங்கும் வந்து ஆப்வியஸாக எக்ஸ்பென்சிவாக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓரளவு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயத்த இங்கே சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜாவும் அப்படி போடுவார்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த மலிங்காவோ பும்ராவோ ஹர்திக் பாண்டியாவோ குணல் பாண்டியாவோ ராகுல் சாரோ இவங்க எல்லாருமே வந்து ஒன்று போனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி என்ன ஆக போகுது அப்படிங்கிறதா இங்கே ஒரு கேள்வியே. ஸோ பார்க்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அண்ட் டெத் ஓவர்ஸில் மகேந்திர சிங் தோனிக்கு போடுறதுக்கு ஆப்வியஸாக ரெண்டு பேர் அவங்களுக்கு சஜஷன்ஸ் இருப்பாங்க. ஒன்று மலிங்கா கிட்ட ஆப்வியஸாக போக மாட்டாங்க, குருல் பாண்டியாவுக்கிட்டையும் போக மாட்டாங்க. ஒன்று ஹர்திக் பாண்டியா, இன்னொருத்தர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஓவர் ஃபெயில் ஆனாலும் உடனே டக்குன்னு மாற்றி ரோஹித் சர்மா அவர்கள் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துவார். ஸோ ரோஹித் சர்மாவோட பிரில்லியண்டான ஒரு கேப்டன்ஷிப்பையும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த விதத்தில் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லை. ஆனால் பேட்ஸ்மென்ஸோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக தேவை. 140 அடிச்சுட்டு 130 அடிச்சுட்டு வந்து இந்த ஸ்கோரை வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அது வந்து மும்பை இந்தியன்ஸோட பவுலர்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஒரு அனாலிசிஸ். அண்ட் அடுத்தது இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட ஒரு அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக இன்னும் வாட்சனுக்கு அந்த நர்வஸ்னஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுமே நான் டிவிலேருந்து பார்க்கும்பொழுது அவர்கிட்ட அந்த நர்வஸ்னஸ் இருக்குது. முதல் 10 பால்கள் கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்கிறாரு, இல்லைனா ஸ்ட்ரைக் அவர் வாங்க மாட்டுறாரு. ஸோ இவர்கிட்ட அதிகமாக ஸ்ட்ரைக் கொடுக்குற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் டீமோட பவுலர்ஸ்கள் நிறையாக்க பவுலிங் போடுவாங்க. அதாவது ஃபேஃபை சிங்கிள்ஸ் ஆட வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த பவர் பிளே விக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பவர் பிளே விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஓரளவு ப்ரெஷரை கொடுத்துடலாம். ஏன்னா அடுத்து சுரேஷ் ரெய்னாவோட விக்கெட்டும் உங்களுக்கு ஃப்ரீ விக்கெட் போல தான் வந்துடுது அப்படிங்கிறதுனால இங்கே பவர் பிளே விக்கெட் எடுக்கிறது பார்ப்பாங்க. அண்ட் ஆனாலும் ஷேன் வாட்சனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு 10-15 பால்கள் எடுத்துக்கிறாரு. எடுத்ததுக்கப்புறம் அவர் அதை வந்து டேலி பண்ணிடுறாரு அப்படிங்கிறதுனால ஸோ சொல்லி அதை தான் அனுப்புவாங்க. ஏன்னா போன வாட்டி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் அண்ட் பிரசன்டேஷன் ஜெர்மனிலையுமே வந்து மகேந்திர சிங் தோனி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஓரளவு இதை வச்சு பார்க்கும்பொழுது ஸோ நீங்கள் வந்து அவுட் ஆகலினாலும் நில்லுங்க, பரவாயில்ல, அவுட் ஆக தேவையில்லை, ரன் அடிக்கலினாலும் நில்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்திருப்பாங்க. ஸோ வாட்சனும் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ ஓரளவு ஒரு சில ஃப்ரீடம்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதுனால
அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் தான் வாட்சன் அவர்கள் இன்றைக்கும் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவரோட மேபி லாஸ்ட் ஐபிஎல்லாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுனால சாம்பியனாக வெளியே போக தான் வந்து ஷேன் வாட்சன் அவர்களும் வந்து ஆசைப்படுவார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஷேன் வாட்சனோட விக்கெட் ரொம்ப ரொம்ப குருஷியல். அவர் அடிக்கிற இல்லை அவரோட இன்னொரு பார்ட்னர்ஷிப் ஒரு 50 ரன்கள் 60 ரன்கள் கொடுத்துட்டாருன்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு பெரிய ஒரு ப்ளஸ். அடுத்தது இங்கே ஃபேஃப் டூ ப்ளஸ் பொறுத்தவரைக்கும் ஃபேஃப் நான் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஒரு பேட்ஸ்மேன் எல்லா ஃபார்மேட்லேயும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே. ஸோ அதனால் ஃபேஃப் டூ ப்ளஸை பற்றி கவலையே கிடையாது. இவரோட விக்கெட்டும் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஸோ எப்படி டெத் ஓவர்ஸில் அதாவது லோ ஓவரால் மகேந்திர சிங் தோனி முக்கியமோ அதே போல் ஓப்பனிங்கில் ஃபேஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சுரேஷ் ரெய்னா அவர்கள் ஆடினா ஆடுவார், ஆடலாம் அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரெய்னா அவர்களும் ஆடணும். ஆனால் அவர்கிட்ட சரியான விதத்தில் ஃபுட்வொர்க் யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஓகே நல்ல விதமாக நீங்கள் நடக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்தது அம்பட்டி ராஜா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் மேட்சாக ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக பிளே ஆஃபில் வந்து ஸ்லோவாக ஒரு 40 பிளஸ் ஒன்று அடித்தார். அடுத்தது இங்கே வந்து போன மேட்சில் வைசாக்கில் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஓகே ஓரளவு ஸ்லோவாக கடைசி வரைக்கும் நின்று ஆனார் அப்படிங்கிறதுனால இவர் இன்னைக்கு மேட்ச்சில் ஓகே ஓரளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நம்புகிறோம். ஸோ அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸை தாண்டி எதிர்பார்க்கறது என்னென்னா, ஒன்று இந்த ப்ரீத்திங் ஸ்பேஸை ஏற்படுத்தணும். திடீர்னு வந்து ஒரு 4 இல்லை 6 அடித்து ரன் ரேட்டை உயர்த்தணும். ஸோ அது இல்லாமல் ஆனார்னா சேசிங்கில் ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷராக ஆயிரும். கடைசி பால் சேசிங் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான நிலைமைகள் இருக்குது. ஸோ அதுக்கு இவர் ரீசனாக ஆகிடக்கூடாது. ஸோ டார்கெட் 140 வைக்கிறாருன்னா இவர் ஸ்லோவாகிற ஒரு கேம் மூலமாக ஏற்கனவே அது பெரிய ஒரு பிரச்சனைகள் கொடுக்கலாம். மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லது தான். ஆனால் இங்கே ஸ்லோ கேம் ஆடிடக்கூடாது. ஸ்லோ கேம் ஆனாலும் கேமுக்கு தகுந்த மாதிரி ஆடணும். ஸோ அந்த ஸ்லோ ரன் ரேட்டை அவர் வந்து இப்போ பீட் பண்ணி வேகமாக ஆடுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து ஜடேஜாவும் பிராவும் எப்படி பேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாச்சு அவங்க பேட்டிங் பண்ணி அப்படிங்கிறதுனால தெரியவே இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது டீமுக்குள்ளே அங்கே எப்படி மெக்கலகனா இல்லை ஜெயந்தியாவது உள்ளே வருவாரா அப்படிங்கிறது போல் இங்கே வந்து சர்து தக்கரா, முரளி விஜயா இல்லை கரண் சர்மாவா? எனக்கு கரண் சர்மாவும் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பின்னர் இருக்கிறது ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். அதாவது ஆறாவது பவுலிங் ஆப்ஷனாக வந்து கரண் சர்மாவை கூட உள்ளே சேர்க்கலாம். போன மேட்ச்சில் வந்து சர்து தக்கரை சேர்த்தாங்க. ஒரு ஓவரில் ரன்கள் அதிகமாக போனதுனால அவரை நிப்பாட்டிட்டு உள்ள மற்ற பவுலர்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் மகேந்திர சிங் தோனி அவர்கள். ஸோ அதே போல மேபி இன்றைக்கி வந்து ஷர்துல் தக்கூர் இல்லாமல் முரளி விஜய் வந்தார்னா, ஆனால் முரளி விஜய் எங்கே ஆடுவார் அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. ஸோ ஒருவேளை வந்து ஆப்வியஸாக அவங்களோட பவுலர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி விக்கெட் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களோட பவுலர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக உள்ள முரளி விஜயை சேர்த்து அவரை ஏழியாக இறக்கி விடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ ஒருவேளை முரளி விஜயை எந்த ஆர்டரில் இறக்கி விட்டாலும் அது பிரச்சனை தான். ஸோ அவர் ஒன்று ஓப்பன் பண்ணி விடணும், அப்படி இல்லைன்னா ஸ்குவாட்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு மாற்று வீரர் எடுக்கணும். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் தோனி சர்ப்ரைஸ் கொடுப்பாரா ஃபைனல்ஸ் மேட்ச்சில் அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தாகிர் அண்டு ஹர்பஜன் சிங் ரெண்டு பேருமே வந்து விக்கெட்டுக்கு எய்ம் பண்ணுமே தவிர டிஃபென்ஸ் கேம் பொய்யிடவே கூடாது. ஸோ விக்கெட் 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 மட்டும்தான். ஸோ அதில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் அடுத்து ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக போட்டு வந்துருக்கிறார் இந்த ஐபிஎல் சீசனில். ஸோ நல்ல ஒரு கம்பேக், சைலண்ட்டாக அவரோட எக்கானமி ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக அழகாக போயிட்டு இருக்காரு. ஸோ ஜடேஜா பற்றி பிரச்சனை கிடையாது. தீபக் சக்கரை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி ரேட் பவர் பிளேயில் அவரோட எக்கனாமி ரேட் மட்டும் தான் கொஞ்சம் கவலை தரம் விதமாக இருக்குது சென்னை சூப்பர் கிங் டீம் சைட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ அவரோட பவுலிங்கில் எக்கனாமி ரேட்டும் அண்ட் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிற அந்த அபிலிட்டியும் அகைன் அவர் கொண்டு வரணும். ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட் டீமுக்கு ஆப்வியஸாக வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்தை தீபக் சக்கர் அவர்கள் இங்கே கொண்டு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒருவேளை அவரால் அது முடியலை அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு பெரிய ஒரு பாதகத்தை கொடுக்கும். அண்ட் பிரா ஓவர்கள் போன மேட்சில் நல்லா ஓவர் போட்டார். அடுத்தது இங்கே வாட்சன் அவர்கள் போன மேட்சில் நல்லா பேட்டிங் பண்ணார். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் முழு நிறைவாக இருந்துச்சு ஃபீல்டிங்கை தவிர. ஸோ லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த மேட்ச் வந்து கணக்கிட முடியாது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் போன 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகணும் இருந்தாலும் இந்த சீசன் ஃபுல்லாக ஆன பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு மாயை. ஆமாம், போன மேட்ச்சில் அடித்தாங்க, அதுக்கு முதல் மேட்ச்சில் அடித்தாங்க, அது சைக்காலஜிக்கலாக ஒரு பூஸ்ட்டை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி எப்படி ஆட போகிறாங்க, இந்த நிமிஷத்தில் இந்த பாலை எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியே. அந்த புதிருக்கு இன்று ரெண்டு டீமோட பிளேயர்களும் பதில் சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் கேச்சஸ் வின் த மேட்சஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் சூப்பராக இருக்குது, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கலாம் சேப்பாக்கில் நடந்தது போல். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீம் கிட்ட பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் கிட்ட பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது.
இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஓரளவு வீக்காக தான் இருக்குது, ஆனால் மும்பை இந்தியன்ஸ் டீம்கிட்ட ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக ஏற்படுத்தும், வெற்றி தோல்வியை தீர்மானியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் ஹைதராபாத் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது ஹார்டாக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து கலீல் அஹமத் நல்லா சூப்பராக ஓவர் போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அல்சரி ஜோசப் இங்கே வந்து ஒரு 6 விக்கெட்டுகள் சோஹல் தென்வீரோட ரெக்கார்டை வந்து முறியடித்தார். அதுக்கப்புறம் வந்து நிறைய பவுலர்கள் இங்கே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே நான் நம்புகிறேன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களால் ஏதாச்சும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் ஸ்பின்னர்ஸ்களும் இங்கே நல்லா போடுவாங்க. ரஷித் கான் நல்லா போட்டதை வச்சு இங்கே வந்து இங்கே ஸ்பின்னர்களால் நல்லா போட முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஷித் கான் எந்த தரையிலையும் நல்லா போடுவார், எந்த டர்ஃப் விக்கெட்டும் சூப்பராக போடுவார் அப்படிங்கிறதுனால. ஸோ அவரை பிலீவ் பண்ணி நான் இங்கே எதுவுமே நல்லா சொல்லவே முடியாது. பட் ஆனால் எப்போவுமே வந்து ஒரு 8 மணி மேட்ச் அப்படின்னா ஹைதராபாத் வந்து பெரிய ஸ்கோர்களும் அடிக்க முடியும், ஒரு ஆவரேஜாக ஒரு 150 ரன்கள் அடிக்க முடியும். ஆனால் இங்கே வந்து 7.5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிச்சில் வந்து தண்ணி விட்டு இது பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அப்படிங்கிறனால பவுலிங்க்கு எடுத்தோன்னே ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ போக போக ஓரளவு பேட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கலாம். ஸோ இதோட இந்த மேட்சோட ஒரு அனாலிசிஸ் முடிவடையும். தென் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான், மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் எப்படி ப்ளே பண்ணணும். சிம்பிள் தான், இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கிட்ட ஜெயித்த ரெண்டு டீம்கள், ஒன்று கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டீம், இன்னொன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம், ரெண்டு டீமும் காட்டின ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட பவுலர்ஸ்கள் அகேன்ஸ்டாக சூப்பராக கால்குலேட்டிவாக விளையாடணும். ஒன்று அட்டாக்கிங் கிரிக்கெட் விளாடணும், இல்லைன்னா கால்குலேட்டிவான ஒரு கிரிக்கெட் விளாடணும். கேஎல் ராகுலும் மயங்க அகர்வால் விளையாண்டது வந்து கால்குலேட்டிவான ஒரு கிரிக்கெட் தான். ஸோ பிச் விக்கெட்லாம் வேறு வேறு தான், சுச்சுவேஷன் வேறு வேறு தான். ஆனால் ரெண்டு டீமும் வந்து சேஸ் பண்ணாங்க. ஸோ சேஸ் பண்ணும்பொழுது ஸோ காமன் கூலாக வந்து சேஸ் பண்ணணும். கேஎல் ராகுல் அவர்களுக்கு பெரிய பெரிய சிக்ஸர்கள்லாம் அந்த இடத்துல அடிக்கவே இல்லை, அழகாக ஸ்லோவாக சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார், நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணார், தேவையில்லாத போல தொடவே இல்லை, அண்ட் கரெக்டான விதத்தில் ஆடிட்டு இருந்தார். இங்கே ஜோஸ் பட்டரை பொறுத்த வரைக்கும் லூஸ் டெலிவரி எல்லாத்தையுமே அழிச்சிக்கிட்டே இருந்தார். குருள் பாண்டியாவுக்கு ஒரு விதத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவருக்கு அவ்வளோ லைன் லெங்க்த்தை அவர் இழப்பார். ஸோ அந்த விதத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறேன். ஸோ குருள் பாண்டியா அதுக்கப்புறம் வந்து ராகுல் சகர் இவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஓரளவு மும்பை இந்தியன்ஸ் டீமோட பவுலிங்குள்ளே ஊடுருவ முடியும். ஸோ ஓரளவு அவங்களோட பவுலர்ஸ்களை ஊடுருவ வச்சுட்டாங்க அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக கொடுக்கலாம். ஸோ பவுலர்ஸை அட்டாக் பண்ணாலே போதும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இங்கே பேட்ஸ்மேன்களை ஊடுருவனாலே போதும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை வந்து வின் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த மேட்சோட ஒரு ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ. அண்ட் எந்த டீம் ஜெயிப்பாங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆப்வியஸாக மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கோட கை தான் ரொம்ப அதிகமாக ஓங்கி இருக்குது. பட் இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வின் பண்ணதான சான்சஸ் இருக்குது. இந்த 6 நம்பர் வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து ஒன்ஸ் ஃபைனல்ஸ் வந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் வின் பண்ணுவாங்க. இந்த ராசி கணக்கு, இந்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் ஓரம் கட்டி தான் வைப்பேன் எப்போவுமே. ஸோ அந்த வகையில் எந்த டீம் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக டிசிஷன் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஆப்வியஸாக அந்த இடத்துல வந்து 50-50 கொடுக்கலாமா கண்டிப்பாக இப்போ ட்ரீம் லெவனோட அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுப்பேன். அண்ட் இப்போது நம்மளோட ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சூரியகுமார் யாதவ் அண்ட் ஃபேஃப் டூ பிளஸிஸ் ரோஹித் சர்மாவை எடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி, ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் இம்ரான் தாஹிர், ராகுல் சஹர், ஹர்பஜன் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் இங்கே கவனிச்சுனா தெரியும் நான் 3 ஸ்பின்னர்கள் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு வேலை ராகுல் சஹர் வேணாம் அப்படின்னா மலிங்காவை நீங்கள் எடுக்கலாம், ஹர்பஜன் சிங் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து தீபக் சஹர் எடுக்கலாம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் ஒரு ஸ்பின், ஒரு ஃபாஸ்ட் ஒரு ஸ்பின் அப்படின்னு போனாலும் போகலாம். அடுத்தது இன்னும் ஒருத்தர் குறைவார். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து ஒன்று ஆல்ரவுண்டராக குருள் பாண்டியாவை எடுக்கலாம் எடுக்கலாம், அப்படி இல்லைனா பேட்ஸ்மேன் நீங்கள் ராய்டு எடுக்கலாம்னு எடுக்கலாம். ஏன்னா ஹைதராபாத் ராய்டோட ஹோம் கிரவுண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் தாண்டி ராய்டு 2 மேட்சை நல்லா விளையாண்டுருக்காரு அப்படின்னா நீங்கள் மேபி ராய்டுவை கூட எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் குருள் பாண்டியாவை கூட போகலாம். ஸோ இதுதான் என்னோட ஒரு ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன், ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோனியை வைஸ் கேப்டனாக எடுக்கலாம், அண்ட் கேப்டனாக நீங்கள் வந்து ஃபேஃப் இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் இவங்களோட இடத்துல யாராச்சும் எடுக்கலாம். அண்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ கான்ஃபிடண்ட் நீங்கள் இவங்களை பிக் பண்ணலாம். ஆனால் பேட்ஸ்மேன்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தேகம்தான் இவங்களை எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா கான்ஃபிடண்ட்டாக இவங்க ஆடுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் இதுதான் என்னோடய ட்ரீம் 11 டீம். அண்ட் எந்த டீம் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக ரொம்ப யோசிக்க வைக்குது. அண்ட் ஆப்வியஸாக ரெண்டு டீமுக்கும் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் நான் 50-50 தரேன். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு 52% வின் பண்ணதான வாய்ப்புகள் இருக்குது. 48% மும்பை இந்தியன்ஸ் டீம் ஜெயிப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த 2% ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே மும்பை இந்தியன்ஸ் டீமோட பவுலர்ஸ்கள்கிட்ட இருக்கிற சின்ன லூப் ஹோல்,
அதுதான் ஒரு காரணம். ஆனாலும் இங்கே நான் ஏன் ரொம்ப க்ளோஸாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் கிட்டேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் ஃபைனல்ஸில்.